நமக்கு பின்னாடி பேசுறது பத்தி எல்லாம் கவலைப்படவே கூடாதுங்க அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் தமிழ் சினிமால மட்டும் இல்லாம வெப் சீரிஸ்ல வந்து பேங்க்ல நடக்கிற மோசடி சம்பந்தமான பட்ட எடுக்கப்பட்ட வரங்கள் வசதியில ஸ்கேம் இப்ப கடைசியா வந்த லக்கி பாஸ்கர் அந்த வரிசையில வந்து ஜிப்ரான் படம் கார்த்திக் ஈஸ்வரன் அவருடைய இயக்கத்துல வந்து சத்யதேவ் பிரியா பவானி சங்கர் மற்றும் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாரங்கள் நடிப்பில் உருவான படம் ஜிப்ரா ஜிப்ரா படத்தோட திரையம் தான் இந்த வீடியோ ரிவியூவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முதல் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் கார்த்திக் ஈஸ்வருடைய நரையனில் வந்து இப்போ வந்த படம் தான் ஜிப்ரா இந்த படம் வந்து போ நவம்பர் இருபத்தி ரெண்டு வந்து இந்த படம் நான் பார்க்கும்பொழுது ஏன்டா பார்க்குறோன்றளவுக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மரக்கலாக இருக்குது கார்த்திக் சுப்பிரா நாராயணனுடைய இயக்கத்தில் வந்த படம் மாதிரியே தெரில ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு வங்கி ஊழியராக நினைக்கிறேன் வங்கி ஊழியராக இருக்கும்போது தன்னுடைய காதலியான பிரியா பவானி சங்கர் தெரியாதனமா அவர் அக்கௌண்டில் நாலு லட்சம் மாற்றி போடுறாங்க அந்த மாற்றி போடுற பிரச்சனை மூலமாக தான் இங்கே படத்தோட பிரச்சனையாக ஆரம்பிக்குது இதுக்காகவே வந்து டிஆக்டிவேட் ஆகு அக்கௌண்ட்டில் வந்து நாலு லட்சம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக சொல்லி கிளைம் பண்ணுறாரு அந்த கிளைம் பண்ண அமௌண்ட்டை வந்து தன்னால் பாதிக்கப்பட்ட தன் காதலியாக பாதிக்கப்பட்ட படங்களுக்கு நாலு லட்சம் கொடுக்குறாரு அந்த நாலு லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த அக்கௌண்டில் யூஸ் பண்ணவர் வந்து தெரியாத்தனமாக இவங்க பேரை சொல்லி அஞ்சு கோடி ஆட்டையை போட்டுருவாங்க அந்த அஞ்சு கோடி யார் ஆட்டையை போட்டால் அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரி அங்கேருந்து ஆரம்பிக்கிது அங்கே தான் வில்லன் என்ட்ரி வராது சத்யதேவ் வாழ்க்கையில் ஒரு இன்டர்மேட்லாம் வராது இவங்க மத்தியில் வந்து இந்த அஞ்சு கோடியை நாலு நாள்ல திருப்பி கொடுத்தாரு அந்த ஒரு டேண்ட்டில் வச்சு படத்தை மூவ் பண்ணுறாங்க பேங்க் செட்டாரில் வந்து இப்படிலாம் வந்து ஃப்ளாட் பண்ண முடியாத அளவுக்கு ரீசெண்டாக வந்த படங்கள் லக்கி பாஸ்கர் பார்த்தாலும் தெரியுது அதை விட தீ தெல்ல தெளிவாக வந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு டேரக்டர் இந்த படத்தில் வந்து சத்யதேவன் நடிச்சிருக்காங்க பிரியாபா நினச்சிருக்காங்க கே கேஜிஎஃபில் வர்ற வில்லனாக வர அஜுகுதேன் அவர் வந்து சிஎம் கேரக்டர் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரத்ராஜ் சரத்குமார் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் த்ரில்லர் ஜேர்னல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து தேவையில்லாத பாடல் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்த மாதிரி தெரில பேங்க் செட்டரில் வந்து இவ்வளவு அளவுக்கு ச அந்த அளவுக்கு தெளிவான டீட்டெயிலாக இஞ்சி போய் இஞ்சா நம்ம டேரக்டர் வந்து வேலை பார்த்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் பேங்க்கில் வேலை பார்த்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து டீட்டெயிலாக இவ்வளவு மைனியூட்டாக ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வியூ பண்ணி காட்டியிருக்காரு அது நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட் ஹாஃப் விரும்பாக போனாலுமே செகண்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம் அங்கங்க லேக் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு அதில் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் கண்டுகிட்ட வேகம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே படத்தோட கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங்கில் வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க அந்த அஞ்சு கோடி யாருக்காக இவங்க ஆட்டையை போட்டாங்க யார் வந்து அந்த அஞ்சு கோடியை திருப்பி தரணுன்ற மாதிரி கேரக்டரில் வந்து சூப்பராக காட்டி முடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீனே வந்து அந்த பேங்க் சீனில் வந்து சீன் தான் பேங்க் ஊழியரே வந்து எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறாரு அப்படின்றத காட்சிகளை வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டேரக்டர் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி அந்த காட்சிகள் வடிவமும் பிளானும் சரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க பிரியா பவனி சங்கர் வழக்கம் போல தமிழ் சினிமாவில் வந்து பேய் படங்கள் மட்டும்தான் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஜேனல்லையும் நடிக்கிற வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு முழுமையான தமிழ் சினிமாவில் கணக்கில் அனுபவத்தை சூப்பராக கொண்டு போய் காட்டியிருக்காங்க இந்த படத்தில் நான் கொடுத்த கேரக்டர் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஸாக வர கேரக்டரும் சரி நம்ம இடையில வந்து பாபா வர சந்தை மோசடி வர காட்சிகளும் சரி அந்த காட்சிகளை வந்து வழக்கம் போல் நம்ம ஸ்கேம் படத்தில் காட்டுற மாதிரியே இதுலேயும் ஃபேக்கான சர்ட்டிஃபிகேட்டு ஃபேக்கான டீட்டெயிலெலாம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்க காட்சிகள்லாம் வந்து இன்னும் வந்து ஆடியன்ஸை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து இன்னும் விழுக்குது சீட்டுக்கு நுனியில் வந்து இந்த மாதிரி பாண்டு பேப்பர் அது தொண்ணூத்தஞ்சில் அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க பேரில் வாங்கினாரு அது வந்து இந்த பாண்டை வச்சு நீ ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறது ஷேர் மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்குலாம் போராட்டத்தனம் பண்ணுவாங்க அப்படின்றத இஞ்சிமே இஞ்சியாக காட்டியிருக்காங்க இது கிட்டத்தட்ட அத்ஷத் மேதாவோட ஒரு ரெஃபரன்ஸ் சீன்ஸ் தான் லக்கி பாஸ்கரோட ரெஃபரன்ஸ் சீன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீனு இது மாதிரி படத்தில் வந்து ஏகப்பட்ட சீன்கள் இருந்தாலுமே படம் வந்து விறுவிறுப்பானது சூண்டு போனதுனால படம் வந்து எங்கேயுமே தொய்வாகலன்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிக்காத சீன் வந்து அந்த பாடல் காட்சிகள் ரெண்டு பாடல் காட்சிகள் அது வந்து கொஞ்சம் கிளாமராக வந்து காட்டியிருப்பாங்க வில்லன் வந்து அவங்க போட கொண்டாடுற பேட்டனில் அது கொஞ்சம் கிளாமராக காட்டியிருப்பாங்க உங்கள் ரெண்டு பேர் ஹீரோயின் வந்து டேடிங் போகிற மாதிரி காட்சிகள் காட்டுறாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து பாடல்கள் காட்சிகள் வந்திருக்காங்க அது கொஞ்சம் தேவையில்லாமல் தவிர்த்துருக்கலாம்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓவராலாக பேங்கில் நடக்கிற ஸ்கேமை மறுபடியும் ஒரு தமிழ் சினிமாவில் சூப்பரான கன்னடத்தில் வந்து நம்ம கொடுத்த டேரக்டருக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிஞ்சிக்கிறேன் இந்த படத்துக்கு ஆர்ட்யம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு தருவேன் பதவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்கள் இந்த வீடியோ படிச்சது உங்கள் ஆர்ட்யா ரூ பாய் விஸ்